இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஐசக் நியூட்டனாக இருந்தாலும் சரி, டெஸ்லாவாக இருந்தாலும் சரி, பெரிய புரட்சியாளராக இருந்தாலும் சரி, சிந்தனைவாதியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல நியாயத்தை பத்தி மனுஷன் பேசுவாங்க, தர்மத்தை பத்தி பேசுவான், உண்மையை பேசுவான், கடவுள் இருக்கான்னு பேசுவான். குரான் சொல்லக்கூடிய உபதேசங்களை பெருவாரியான விஷயங்களில ஏற்கனவே வாழ்ந்த தத்துவ ஞானிகள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொருத்தரா சொல்லியிருப்பாங்க. அதனால மாற்றுக்கருத்து இல்லாமல் ஒன்றை மட்டும் சொல்லவே முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அது என்ன, நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு மரணம் என்ற வந்து வருதுல, இந்த மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை இஸ்லாம் தான் சொல்லுது. அந்த மறு உலக வாழ்க்கையில நீங்க என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதற்கான விசாரணை அங்கே இருக்கின்றது. வெறுமனே நீ விட்டுவிடப்பட மாட்டாய், மீண்டும் உயிர் கொடுத்து நீ எழுப்பப்படுவாய், இறைவனுடைய சன்னிதானத்துல நீ நிற்க வைக்கப்பட்டு விடுவாய் என்று திருக்குறான் வந்து உலகத்திற்கு சொல்லுகின்றது. நபிமார்கள் வந்து சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அந்தாந்த சகோதரர்களே, அல்லாஹ் மனிதனை படைத்துவிட்டு அந்த மனிதன் மீது இறைவன் கொண்டிருக்கக்கூடிய பேர் அன்பின் காரணத்தினால் அவனுக்கு எதெல்லாம் தேவையாக இருக்குமோ அதையெல்லாம் அவனுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், காத்து, தண்ணீர், சாப்பாடு, மனைவி, மக்கள், இப்படி என்னென்னலாம் மனிதனுக்கு அடிப்படையான தேவையாக இருக்கின்றதோ அந்த தேவையை இறைவன் கொடுத்து விட்டு அவனை இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டான். இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட மனிதன் என்ன செய்யறான், அவனுக்கு தண்ணியின் பால் தேவையுடையவனாக இருக்கிறான், உணவின் பால் தேவையுடையவனாக இருக்கிறான். இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு அது ஒரு சுகத்தை மனிதன் வந்து பெற்றுக்கொள்கின்றான். இந்த சுகத்தை பெறுவதற்காகவே ஒரு வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கிறான். பசிக்குது, சோறு சாப்பிட்டாகணும், சாப்பாடு தானா வந்துருமா, அதுக்காக ஒரு உழைக்கிறான். சுவாசம் என்கின்ற ஒன்று தேவையாக இருக்குது, அதை ரப்புல் ஆலமீன் அருளாக என்ன செய்யறான், அவனுடைய மூக்குக்கு அருகிலேயே வச்சுட்டான். சாப்பாட்டை போய் தேடி எடுக்கிற மாதிரி மூச்சு காட்ட பிடிச்சு பிடிச்சு மூக்குல விடுற மாதிரி பண்ணியிருந்தா அதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்க முடியும். அது அல்லாஹ்வுடைய அருள்ல தானா என்ன செய்து நடந்து கொண்டிருக்குது. சிலது தானா நடக்குது, இதயம் தானாக இயங்குது, இரத்த ஓட்டம் தானாக ஓடுது. சிலது என்ன செய்யறான், மனிதன் தேடி போய் என்ன செய்யறான், அவனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றான். அது தண்ணியாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், பொருளாதாரத்தை ஈட்டுவதாக இருக்கலாம். இதெல்லாம் மனிதனுடைய தேவையாக இருக்கின்றது. இந்த தேவை நிறைவேறிய பின்னால் என்ன செய்வான், அடுத்த கட்டமாக மனுஷன் எதுக்கு போறான் அப்படின்னா ஆசையின் பக்கம் போயிடும். தேவை முடிஞ்சிருச்சு, அதுல ஒரு டெவலப் வேணும் எனக்கு, ஏதோ கெட்டிக்கிறது ஒரு கைதி மானத்தை மறைக்க ஒரு சட்டை இருந்தா போதும் மனுஷனுக்கு. ஆனால் அது கிடைத்த பின்னால் என்ன செய்வானாக்கா, இந்த பூ கொண்ட கைதி இருந்தா நல்லா இருக்குமே, பேண்ட் வந்து இந்த குவாலிட்டியில பேண்ட் இருந்தா நல்லா இருக்குமே, வெள்ளை கலர்ல சட்டை இருந்தா நல்லா இருக்குமே என்று அதை ஆசைப்பட்டு அதுக்காக என்ன செய்யறான், ஒரு பயணத்தை மேற்கொள்றான். அப்ப தேவை அடிப்படையான ஒன்னா இருக்கு, அது பூர்த்தியான பின்னால் ஒரு ஆசையின் பக்கம் போறான். ஆசை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வான், அதுக்கப்புறம் ஒரு பேராசை கொண்டு போவோம். அந்த ஆசையிலையாவது என்ன செய்வானாக்க, ஒரு நியாயம்லாம் இருக்கும் அவன் பக்கம், ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு அதுக்காக காசை சேர்மா, பத்து பத்தா சேர்மா, ஐம்பது நூறுமா சேர்த்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல அந்த ஆசையை அடைஞ்சிருக்கிறவங்க ஒரு குறைஞ்சபட்சம் என்ன செய்யும், ஒரு நியாயங்களாவது இருக்கும். பேராசை என்கின்ற ஒன்று என்ன செய்வா, இவனுடைய தகுதிக்கே சம்பந்தம் இல்லாத ஒன்றின் மீது பேராசைப்பட்டு அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். வட்டிக்கு வாங்குமா வாங்கிடுவான், திருடணுமா திருடுவான், சில நேரம் அந்த ஆசையை அடைவான், சில நேரம் அந்த ஆசையை அடைய மாட்டான், அந்த பேராசைப்பட்டதை நோக்கி போவான். அப்படி போய்கிட்டு இந்த வாழ்க்கையிலேயே மரணம் அவனை வந்து அடைந்து கொள்ளும். மௌத்தா போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட அந்த மரணத்தினுடைய கடைசி நேரத்துல கூட அவன் என்ன சொல்றான், என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, என் பேரம்பேத்திக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை, அது நிறைவேறாம போயிடுச்சு. என் பையன் சொந்த வீடு கட்டிட்டு இருக்கான், அதுக்குள்ள போயிருந்தோம் நானு, எனக்கு அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. இப்படி ஏதாவது ஒரு ஆசையோடு நிறைவேறாத நிலையிலேதான் அவனுடைய உயிர் என்ன செய்யுது, அவனுடைய உடலை விட்டு பிரிகின்றதே ஒழிய எல்லாமே கரெக்டா ஆயிடுச்சுங்க, திருப்தியா இருக்குங்க, ஆ மௌத்துக்கு ரெடி ஆயிட்டங்க அப்படிங்கிற நிலையில மனிதனுடைய பெரும்பாலான மரணங்கள் இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறியாக இருப்பதை நாம பார்க்க முடிகின்றது. இது ஜாதி, மதம், இனம், மொழி என்பதை எல்லாம் கடந்து பொதுவாக மனித சமுதாயம் என்று சொன்னால், அவன் இந்தியாவில் இருந்தாலும் அமெரிக்கால இருந்தாலும் ஆப்பிரிக்கால இருந்தாலும், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்கின்றது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்திற்கு மத்தியில இஸ்லாம் வருகின்றது. இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுது.
சில அறிவுரைகளை சொல்லுகின்றது. திருடாத, பொய் சொல்லாத, கொலை செய்யாத, பட்டிக்கு வாங்காத, பெற்றோர்களை நோவினை செய்யாத, இந்த அறிவுரைகளையும் சொல்லு. நான் கேட்கிறேன், இதுல மனுஷனுக்கு தெரியாதா? ஒரு இறைவனை வணங்க வேண்டும், ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது குரான் வந்து சொல்லிதான் மனுஷனுக்கு தெரியுமா? ஏற்கனவே நான் திட்டமிட்டு என்னுடைய ஆசைக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என் தேவைக்கு நானே உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், போய்கிட்டு இருக்கிறேன். இந்த நிலையில இஸ்லாம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுகின்றது, இறைவன் இருக்கிறான்னு சொல்றது. அது இறைவன் இருக்கிறான் தான் எல்லாருக்கும் தெரியுமே. பக்கத்து காபிர்கள் சொன்னாங்களே, வானத்திலிருந்து மலையை பொழிய வைக்கிறது யாரு, பூமியிலிருந்து விளைச்சலை கொடுக்கறது யாருன்னு கேட்டா மக்கத்து காபிற்கு தெரிஞ்சிச்சுல. அப்ப இந்து மக்களுக்கு தெரியுது, கிறிஸ்துவ மக்களுக்கு தெரியுது, மக்கத்து காபிற்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது இறைவன் இருக்கிறான். இதை சொல்றதுக்கு அப்ப இஸ்லாம் எதுக்கு வரணும்? இல்ல, இந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு, திருடக்கூடாதுன்னு சொல்லுது. திருடக்கூடாதுங்கிற விஷயம் இஸ்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கே தெரியுமா? இஸ்லாம்னா என்னன்னே தெரியாதுன்னு நீங்க ஒருத்தர் ரோட்ல போற அவர் கூப்பிட்டு குரானை திறந்து பார்த்ததே இல்லை, இஸ்லாமிய பயான்களை கேட்டதில்லை, இஸ்லாமிய உபதேசங்களை கேட்டதே இல்லை. எங்க திருடுறது தப்பான்னு கேளு, திருடுறது சரின்னா சொல்லுவாரு, திருடுறது தப்புன்னு என்ன செய்வாரு? ஒரு சாமானிய ஒரு மனிதனுக்கு கூட என்ன தெரியுதுன்னா அவன் திருடுறது தப்புன்னு தெரியுது. இப்போ புதுசா இஸ்லாம் இங்க என்ன சொல்லுது? கொலை செய்யக்கூடாது, கொள்ளை அடிக்கக்கூடாது, இதான் எல்லாருக்கும் தெரியுதே. பெத்தவங்களை வந்து மரியாதையா நடத்தணும், அதான் எல்லாம் மரியாதையா நடத்தணும் தான் தெரியுது. மரியாதை நடத்தலாம் நடத்துறது ரெண்டாவது, மரியாதையா நடத்தணுங்கிறது அவனுக்கே தெரியதானே செய்யுது. திருடனுக்கே தெரியுங்க திருடக்கூடாதுங்கிறது. நீ திருடனையே கூப்பிட்டு இப்ப திருடுறது தப்பா இல்லையா என்று கேட்டால் திருடனை என்ன சொல்லுவான்? ஆமாங்க, திருடுறது தப்பு தான், என்ன செய்யறது, வைத்து குளம் காரணம் சொல்லுவான். அது வேற விஷயம், சரி தப்புங்கிறது மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப இஸ்லாம் என்னதான் சொல்ல வந்துச்சு? இறைவன் இருக்கான்னு சொல்ல வந்துச்சு, அதுவும் மனுஷனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அறிவுரைகளை சொல்லுது, அதுவும் மனுஷனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அப்ப வேற என்ன இஸ்லாம் புதுசா சொல்லுது? நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இருக்கு இல்லைங்க, எனக்குன்னு ஒரு தேவை இருக்கு, ஆசை இருக்கு, ஆசைப்படுறனோ பேராசைப்படுறனோ அதை நான் அடையிறேன், அடையல. நானா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போய்கிட்டு இருக்கேன், இந்த உலகத்துல பிறக்கிறேன், வாழ்றேன், செத்து போயிடுறேன், இதான் என் வாழ்க்கை. என்னுடைய சுகத்துக்காக வாழ்ந்துட்டு சாகக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில இஸ்லாம் ஒரு பெரிய அறிவு புரட்சியை செய்கின்றது, ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லுகின்றது. சொல்லிட்டு இருக்கிறோமே இவ்வளவு காலமா, அது என்ன சொல்லுது என்று பார்த்தால் இதைதான் சொல்லுது, நினைவூட்டக்கூடிய நல்ல உபதேசம் என்று குர்ஆன் வந்து சொல்லு. ஏற்கனவே உனக்கு என்ன தெரியுமோ இது எல்லாமே மனுஷனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இறைவனும் ஒருத்தன் இருக்கிறான், பெற்றவங்களை மதிக்கணும், நியாயமா நடந்துக்கணும், அன்பா இருக்கணும், இந்த உபதேசங்களும் இந்த இறைவன் இருக்கிறான்ற விஷயமும் மனுஷனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஏற்கனவே அவனுடைய உள்ளத்துல அண்ணா செஞ்சிருக்கான், இன்பிட்டா கொடுக்குறான் எல்லாருக்குமே. அதை திருப்பி ரீஃப்ரெஷ் பண்றதுதான் குர்ஆன் வருது. நினைவூட்டக்கூடிய வேதம் தான் திருக்குறான். மறு உலக வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது என்று இஸ்லாம் சொல்லுது. இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஐசக் நியூட்டனா இருந்தாலும் சரி, டெஸ்லாவாக இருந்தாலும் சரி, பெரிய புரட்சியாளராக இருந்தாலும் சரி, சிந்தனைவாதியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல நியாயத்தை பத்தி மனுஷன் பேசுவாங்க, தர்மத்தை பத்தி பேசுவான், உண்மையை பேசுவான், கடவுள் இருக்கான்னு பேசுவான். குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசங்களை பெருவாரியான விஷயங்களில ஏற்கனவே வாழ்ந்த தத்துவ ஞானிகள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொருத்தரா சொல்லியிருப்பாங்க. அதனால மாற்று கருத்து இல்லை, ஒன்னை மட்டும் சொல்லவே முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அது என்ன? நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு மரணம் என்ற ஒன்று வருதுல, இந்த மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை இஸ்லாம் தான் சொல்லுகிறது. அந்த மறு உலக வாழ்க்கையில நீங்க என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதற்கான விசாரணை அங்கே இருக்கின்றது. வெறுமனே நீ விட்டுவிடப்பட மாட்டாய், மீண்டும் உயிர் கொடுத்து நீ எழுப்பப்படுவாய், இறைவனுடைய சன்னிதானத்தில நீ நிற்க வைக்கப்பட்டு விடுவாய் என்று திருக்குறான் வந்து உலகத்திற்கு சொல்லுகின்றது, நபிமார்கள் வந்து சொன்னார்கள். இதுதான் பேசிக்கான விஷயம். இதுல ஒருத்தருக்கு கிளியாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒன்றிலுமே அவருக்கு புரிதல்ல கோளாறு இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், மறு உலக வாழ்க்கையை ஒருத்தர் நம்புற, மறு உலக வாழ்க்கையை ஒருத்தர் நம்பல, இந்த உலகத்தை பொறுத்தவரையும் ரெண்டு பேருக்குமே எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இவருக்கும் புள்ள பிறக்கும், அவருக்கும் புள்ள பிறக்கும், இவரும் பணக்காரனா இருப்பாரு, அவரும் பணக்காரனா இருப்பாரு, இவரும் விதைச்சாக்க நல்ல விதைச்சா விளையும், அவரு நல்ல விதைச்சாலும் விளையும், ஏதாவது மாற்றம் ஏதாவது இருக்கு. கடவுளே இல்லைன்றாருங்க ஒருத்தர், இந்த உலகத்துல வாழ முடியுமா முடியாதா? வாழ முடியும்ல. இறைவன் ஒருத்தர் இருக்கிற நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இந்த உலகத்துல எல்லாமே என்ன செய்யுது? இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் சமமா கொடுக்கப்பட்டுருச்சு.
நம்புறவன் நம்பாதவன் ஏத்துக்கிட்டவன் ஏத்துக்காதவன் எல்லாருக்கும் இந்த உலகத்தை பொறுத்தவர்களும் சமம். இப்ப நான் கேட்கிறேன், இறைவனை இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல என்னால வாழ முடியும் என்று சொன்னால் இப்ப நான் எதுக்கு இறைவனை நம்பணும்? இருக்கிற நம்பக்கூடிய உன்னை விட நான் நல்லா இருக்கேன். சில நேரங்கள்ல சகல சௌபாகியங்களோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நீ என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அப்ப எது இடிக்குது? நம்புறேன்னு சொல்றவனுக்கும் நம்பலன்னு சொல்றவனுக்கும் உலகத்தை மட்டும் வைத்து பார்க்கக்கூடிய நேரத்துல நம்பாதவன் நல்லா இருக்க நம்புறவன் கஷ்டப்படுறான்னு வந்துருது. அப்ப எந்த நம்பிக்கை இப்ப முக்கியமான ஒன்னா இருக்கு? இப்ப இது கொஞ்ச காலம், இதுக்கப்புறம் இந்த மறு உலக வாழ்க்கை ஒண்ணு இருக்குல்ல, அந்த வாழ்க்கை அதுதான் பிரதானமான ஒன்று என்ற இந்த விஷயத்தில கோட்டை விட்டோம் என்று சொன்னால் எல்லாமே கொலாப்ஸ்டாக ஆயும். இந்த ஒரு உண்மையை நாம தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இறைவன் இருக்கின்றான், அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், மறுமை நாள் ஒன்று இருக்குது என்று நாம் நம்பிக்கை கொண்டுட்டோம். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்கிறேன். உலகத்துல ஒரு வாழ்க்கை வாழ்றோம்ல, இந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யறோம்? சில ஏற்பாடுகளை பண்றோம். கடையை போய் திறக்கிறேன், வியாபாரம் பண்ற, சம்பாதிக்கிறேன், அது ஒரு ஏற்பாடு தானே. இப்படி இந்த உலகத்துல எனக்கு தேவையான ஒவ்வொன்றுக்கும் நான் சில ஏற்பாடுகளை செய்யறேனே, மறு உலக வாழ்க்கையை நான் நம்புகின்றேன் என்று சொன்னால் அதோட ஏற்பாடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்புறேன்னு சொல்லிட்டு திருப்பி உலகம் மட்டுமே வாழ்க்கை என்று நம்புகின்ற ஒருவன் எதையெல்லாம் செய்வானோ அதை மட்டுமே நான் செய்வேன் என்று சொன்னால் அவன் மறுமையை நம்பினேன் என்று சொன்னது என்னாச்சு? கேள்விக்குறியா நிக்கிறேன். உலகத்தை நான் நம்புறேன், அதுக்குண்டான ஏற்பாடு செய்யறோம். மறுமையை நம்புகின்றேன் என்று சொன்னால் அதற்குண்டான ஏற்பாடு செய்யணுமா இல்லையா? அப்படி செய்து கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் என்ன கவலை ஓடுது? ஏன் பாய் சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, பாய் என்ன காலேஜில் சேர்க்கணும் பாய், காசு இல்லை, நினைச்சாலே மனசுனால் நொறுங்குது பாய் அப்படின்றாரு ஒருத்தர். நீங்க என்ன சோகமா இருக்கீங்க, என்ன கவலையா இருக்கீங்க? வியாபாரம் நல்லா ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க, மெட்ரோ கொண்டாந்து போட்டாலும் 6 மாசமா ஒண்ணு வியாபாரம் இல்லை, கையும் ஓடல காலும் ஓடல, அதான் பாய் கவலையா இருக்கு. அந்த கவலையிலிருந்து விடுபடுவது எப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன கடன் வாங்கலாமா, யார்கிட்ட போய் கேட்கலாம், என்ன பண்ணலாம், வேற காலேஜ் மாற்றிடலாமா, அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தை சுற்றியே கவலைப்படலாமா யோசிக்கலாமா? அது ரெண்டாவதா வச்சுப்போம். மனிதனாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மனிதனிடையே இருந்து நான் ஈமான் கொண்டவன் என்று சொன்ன பின்னால் நம்முடைய கவலையும் நம்முடைய சிந்தனையும் முழுக்க முழுக்க எதை நோக்கி இருக்குது? இன்னைக்கு ஒரு நாள்னா பரவாயில்ல, நேத்து இப்படிதான் இருந்துச்சு, முந்தா நேத்து இப்படிதான் இருந்துச்சு, நாளைக்கு இப்படிதான் இருக்க போகுது, மௌத்தா போற வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்தே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பேன், அதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் மறு உலக வாழ்க்கையில அங்கே நான் வெற்றி பெறுவதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன சேர்த்து வச்சிருக்கேன் கேள்வி இருக்குல்ல, அதுக்கு எந்த விடையும் காணோம். எம்டியான ஒரு நிலையில இப்படி ஒருத்தர் யோசிக்கிறார், உதாரணத்துக்கு இல்லப்பா ஏன் சோகமா இருக்கீங்க, இல்லைங்க இன்னைக்கு பஜ்ரி ஜமாத்து மிஸ் ஆயிடுச்சுங்க, அதாங்க ரொம்ப கவலையா இருக்கேன், இப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் நீங்க பாத்துருக்கீங்களா? ஏங்க எப்பவுமே வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா வார வாரம் 2 ஏழைகளுக்கு நான் உணவு அளிக்கிறத எனக்குள்ள நான் ஒரு நியத்தா வச்சிருந்தேங்க, இன்னைக்கு அந்த 2 பேருக்கு உணவு கொடுக்க முடியாம போயிடுச்சுங்க, அப்படி யாராவது இருக்கிறோமா? இல்லைங்க அந்த வார வாரம் நான் பிரச்சாரத்துக்கு வந்து போய் ஒரு 4 பேருக்கு அது இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருப்பேங்க, 2 வாரமா அதை செய்ய முடியாம போச்சு, அதனால கவலையா இருக்கிறாங்க, அப்படி யாராவது இருக்கிறோமா? 5 நேரம் ஜமாத்தா தொழுணும் நியத்து வச்சிருந்தோம் பாய், ஒருவேளை ஜமாத்து மிஸ் ஆயிடுச்சு, அதனால கவலையா இருக்குமா? அல்லாஹ் பெற்றோர்களை மதிக்க சொல்லியிருக்கான், எங்க அம்மாவை கொஞ்சம் கூட குறைய பேசிட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சிட்டேன், அதனால கவலையா இருக்கிறேன், இப்படி யாராவது இருக்கிறோமா? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நிற்கக்கூடிய நேரத்தில் அவனிடத்தில சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையில நம்ம கிட்ட என்ன இருக்குன்றத சிந்திச்சு பாரு. வாழ்றோம், மௌத்தா போறோம், மௌத்துக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போய் நிற்போமே. அப்ப அல்லாஹ் கேட்பானே, என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த, என்ன அல்லாஹ்வுக்கு தெரியாதா? காலையில காலம் கரெக்டாக கடைக்கு போயிருவேன், கடையை திறப்பேன், சம்பாதிச்சோம், வீடு வச்சிருக்கேன், 2 பொம்பளை புள்ள வச்சு கட்டி கொடுத்தேன், அப்போ நைட் ஆச்சுன்னா கொத்து பரோட்டா போய் சாப்பிடுவேன், அப்படியே பீச்சில் போய் என்ன செய்வேன், இப்போ ஜாலியாக உட்காந்து ஃப்ரெண்டுங்களோட பேசிட்டு வருவேன், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்குலாம் கரெக்டாக வந்துடுவேன். இது டைப்லேயே இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ இதை எல்லாத்தையும் சொல்லணும்னு வைங்களேன், எல்லாம் வந்து அதான் கரெக்டாக இருக்கு, எல்லாமே நம்ம என்ன வேலைக்கு அனுப்பிச்சோமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டான் அப்படின்ட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குற டைப்பில் இந்த பதில் இருக்குமா? நீங்கள் யோசிக்கணும், இதுக்கு தான் படைக்கப்பட்டோமா? இந்த உலக வாழ்க்கையில் என்னுடைய சுக துக்கங்களுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேனா? என்னுடைய திருப்திக்காக வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேனா? சிந்திச்சுப்பாரு.
நாம ஈமான் கொண்டிருக்கோம், மறுமை வாழ்க்கை உனக்கு இருக்குன்னு நம்பி இருக்கோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை அப்படியே நாளைக்கு அல்லாவிடத்துல சொல்லி சூனத்தை பெற முடியுமா, இறை அருளை பெற முடியுமா? அது இஸ்லாம் அங்கீகரிக்கிறத செஞ்சிக்க வேண்டியதுதான். இதுல எங்க இறை திருப்தி இருக்கு? இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இறைவா, என்னுடைய விருப்பு வெறுப்பத்தை எல்லாம் உன்னுடைய பாதையில நான் தியாகம் செய்து பிரச்சார பணிக்கு போனேன், அடி வாங்கினேன், துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு உன்னுடைய பாதையில செலவழித்தேன், எதற்காக? உன்னுடைய திருப்பத்திற்காக அல்லாஹ் என்று நாளைக்கு மறுமையில சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையில நம்மிடத்துல என்ன இருக்குது, அதுக்கு என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம்? ஒரு சகாபி வந்து கேட்கிறாரு, மறுமை அது எப்ப வரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்துல என்ன கேட்கிறாருன்னா, அதுக்கு நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன்னு கேட்டாங்க. எந்த நொடி வேணாலும் மனிதனுக்கு மரணம் வந்து பிடித்துக் கொள்ளும் என்று சொன்னால், கெண்டைக்கால் கெண்டைக்காலோடு சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் ஒவ்வொரு மனிதனையும் வந்து அடைந்து விடும் என்று சொன்னால், அந்த நாளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய நேரத்துல அதற்கு ஏற்ற வகையில என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கின்றனா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்தோம் என்று சொன்னால், அதுதான் மறுமையை நம்பியதற்கான அடையாளமா இருக்கும். ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னதை திருப்பி ரீகால் பண்ணி பாருங்க. என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய பேராசை, இதெல்லாம் எனக்காக தானே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். எனக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா அதுக்கு எப்படி இறைவன் சொர்க்கத்தை கொடுப்பான்? அல்லாஹ் கேட்க மாட்டானா? இல்லை, ஏன் திருப்திக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்பானே? கேட்க மாட்டானா? அது சொல்லுங்க. அந்த ஒரு சிந்தனை நம்மிடத்துல ஆழமாக வரும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைகள் மாறும், ஸ்ட்ரக்சர் மாறும், நடைமுறைகள் மாறும். அல்லாஹு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு வாழக்கூடிய ஒரு சூழல் அமையும் என்று சொன்னால், அதுதான் மறுமை நோக்கிய பயணத்திற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான அடையாளமாக இருக்கும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாங்கிறது அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.